சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். சுகம் பெறும் உங்கள் நேரம். யுவர் பர்சனல் டைம் ஆஃப் ஹீலிங். திஸ் இஸ் யுவர் டைம் ஆஃப் லிபரேஷன். இட் இஸ் யுவர் டைம் ஆஃப் டெலிவரன்ஸ். இட் இஸ் யுவர் டைம் ஆஃப் ரிசீவிங் த ஹீலிங். இது உங்களுடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு வேளையாயிருக்கிறது. பரலோகத்தின் தேவ கிருபை, பரலோக மகிமை உங்களை விடுவிக்கும் நேரம். காரணமும் அறிகுறிகளும் விலங்கு கலன்று விழுவது போல, சூரியனுக்கு முன்பு பனி மறைவது போல இந்த நேரத்தில் மறையும். எதிர்பாருங்கள் உங்கள் சுகத்தை. உங்கள் பலவீனம் நீங்கிவிடும். பலத்தை கர்த்தர் தருவார். அளவு கடந்த ஆசீர்வாதத்தை உடையதாக, அபிஷேகத்தை உடையதாக, மகிமையை உடையதாக ஆண்டவரின் குரல் இருக்கிறது. அநேகம் பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று. இது உங்கள் நம்பிக்கை விசுவாசமாக மாறி உங்கள் சரீரத்தில் அற்புதம் கிளிக் ஆகும் நேரம். யாத்திராகம புத்தகம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றிய 40 ஆண்டுகளிலே தேர் வாஸ் நோ ஹாஸ்பிட்டல், தேர் வாஸ் நோ ICU யூனிட், தேர் வாஸ் நோ அவுட் பேஷண்ட் அண்ட் தேர் வர் நோ டாக்டர்ஸ். மருத்துவர் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. 30 லட்சம் மக்கள் 40 ஆண்டுகள். அவர்கள் என்று அந்த இரத்தத்தின் வல்லமையை தங்களுடைய நிலைக்கால்களில் பூசினார்களோ அன்று அவர்களுக்கு தேவ சுகம் உண்டாயிற்று. என்று மன்னாவை புசிக்க ஆரம்பித்தார்களோ, மன்னா ஹைலி பேலன்ஸ்ட் டயட், ஹெவன்லி மன்னா, ஹெவன்லி கேன்டீன் ஆஃப் த ஏஞ்சல் சப்ளைட் மன்னா, அது தேவதூதர்களின் உணவு, அதை சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. அந்த மன்னாவை குறை கூறின நாளிலே தான் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடிக்க ஆரம்பித்தது. கசப்பான தண்ணீரை மதுரமாக்கிய தேவன் வாக்களிக்கிறார். நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டர். கர்த்தருக்குள் அன்பானவர்களேன், தேவ சத்தம் வேதத்திலிருந்து ஒலிக்கிறது. தேவ சத்தம் ஊழியக்காரர் மூலமாக ஒலிக்கிறது. இந்த சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த பரிகாரி என்ற பதமானது நமக்கு தெரியாத பதம். மொழிபெயர்ப்புல பரிகாரி. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னால், நானே உன் குடும்ப வைத்தியர், நான் குணமாக்கும் ஆண்டவர், நான் உன்னை குணமாக்குவதற்காகவே உலகத்தில் தேவனுடைய அன்பை காட்ட வந்தேன் என்று சொல்லும் தேவனாக இருக்கிறார். எல்லா நோயும் மருத்துவர்களால் குணமாக்க முடியும், ஆனால் குஷ்டரோகத்தை தவிர என்ற எண்ணம் யூதர்கள் மத்தியிலே, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே நிலவி வந்தது. குஷ்டரோகம் அல்லது தொழுநோய் என்பது, ஹான்சன்ஸ் டிசீஸ் என்று சொல்லப்படுவது, அது மிகவும் கொடுமையானது. உடல் உறுப்புகளை எப்படி கரையான் சுவற்றை அரிக்கிறதோ அதை போன்று குஷ்டரோகம் உடல் உறுப்புகளை அரிக்க ஆரம்பித்துவிடும். மூக்கு போய்விடும், காது போய்விடும், விரல்கள் போய்விடும், கால் விரல்கள் போய்விடும். வெப்பத்தை பற்றிய உணர்ச்சி இருக்காது. அக்கினியில் போய் மிதித்தாலும் கூட வெப்பத்தில் தான் மிதித்திருக்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. ஊசி குத்தினாலும் தெரியாது, ஆணி குத்தினாலும் தெரியாது. இந்த நோய் தேவ கோபாக்கினையினால் வருவது என்பதையும் அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக, மிரியம் மோசேயினுடைய சகோதரி, அவள் என்ன செய்தாள் என்றால், மோசேயை கேள்வி கேட்டாள். நீ தான் தலைவரா, நாங்கள் தலைவர் இல்லையா, ஒரே குடும்பம் தானே என்று சொல்லி எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்து வந்த மோசேயை அவள் குற்றப்படுத்தி பேச ஆரம்பித்தாள் மிரியம். உடனே அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. அவளை இல்லத்திலிருந்து விலக்கி பாளையத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள், குஷ்டரோகிகளை வைக்கும் இடத்திலே. அப்பொழுது தன் சகோதரி குஷ்டரோகம் தன்னை குறித்து விரோதமாய் பேசியதினாலே தான் வந்தது என்று அறிந்த மோசே
எனக்கு விரோதமாய் பேசியதினாலே நான் மன்னித்து நான் போய் தேவனிடத்தில் கேட்டால் தேவன் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி மிரியத்திற்கு சுகம் வாங்கி தருகிறதை பார்க்கிறோம். எதிர்த்து நின்ற மிரியமுக்கு தொழுநோய் கண்டதை மக்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறார்கள் பஞ்ச ஆகமங்களிலே. ஆகவே அவர்களுக்கு எண்ணம் தேவ கோபாக்கினையினால் இந்த நோய் வரும் என்று. அடுத்தது கேயாசி. கேயாசி அங்கே எலியாவியினுடைய வேலைக்காரனாக இருந்தார். நாகமான் வந்தபொழுது நாகமானிடத்திலே எஜமான் எந்த பொருளையும் வாங்கவில்லை. யூ கேனாட் கெட் எனி ஃபீஸ் ஃபார் ஹீலிங். கேயாசி நாகமானிடத்திலே அவன் லஞ்சம் வாங்கிவிட்டான். உடனே குஷ்டரோகம் அவனை பிடித்தது என்று பார்க்கிறோம். அடுத்தது உசியா ராஜா. உசியா ராஜா ராஜா அவன் வந்து ஆசாரியனுடைய பணியை செய்ய ஆரம்பித்த உடனே நெற்றியிலே குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. ராஜாவுக்கு ராஜாவை தூக்கி தனியாக வச்சுட்டாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிகாஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் பேசஜஸ் இன் தீஸ் த லைஃப்ஸ் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ், பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ், தேர் ஹாஸ் பீன் எ தாட் இன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் தட் லெப்ரசி கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆங்கர் ஆஃப் காட். நாகமானுக்கு அவன் வீட்டில் வேலை செய்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த வேலைக்காரி கைதியாக வேலைக்கு அமர்த்தப்பட்ட பெண், நம்ம ஐயா இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் சுகமாயிரும், தளபதியாக இருக்கும்போதே நல்ல தளபதியாக இருந்ததுனால குஷ்ட்ரோகம் வந்த உடனேயும் தளபதியாக கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆர்மி கேப்டன் ஒரு நாட்டிலிருந்து 100 நாட்டுக்கு போனார்னால என்ன நினைப்பாங்க, வெவு பார்க்க வந்திருக்கான், இவன் ஏதோ காரியத்துக்கு வந்திருக்கான், சண்டை பிடிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கங்கிறதுக்காக இந்த சீரிய ராஜா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறான். நான் தான் அனுப்புகிறேன், சமாதானமாக அனுப்புகிறேன், இவனை சோகப்படுத்துன்னு அனுப்புகிறேன் என்றாலும் அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு மனசில் சரியாக படலை. ஏதோ இவன் வம்பு கிழுக்கிறான், நம்மளை மாட்டி விடத்தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், அந்த கடிதத்தை படித்த உடனே சட்டையை கிழிச்சிட்டான். அப்போ அவன் கேட்குறான், நான் என்ன கடவுளா குஷ்டரோகத்தை சோகப்படுத்துன்னு அனுப்பியிருக்கானே. 2 ராஜாக்களின் புத்தகம் 5:7. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிரூபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிரூபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். அவன் கேபினட்ல சொல்றான், சிந்திச்சு பாருங்கப்பா, இந்த கடிதத்தை எழுதி வச்சிருக்கான், நான் என்ன உயிர் கொடுக்கவும் உயிரெடுக்கவும் வல்லமை உள்ள தேவனா, இந்த குஷ்டரோகத்தை நேரில் சுகப்படுத்த முடியுமா? ராஜா சொல்றாயா, ராஜ அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்களால் சுகப்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை, தேவனாலன்றி சுகம் கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே மலை பிரசங்கத்தை 5:6-7 பிரசங்கம் செய்த இயேசு கிறிஸ்து 8 அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தி தேவனால் மாத்திரமே சுகப்படுத்தக்கூடிய தொழுநோயாளியை நான் சுகப்படுத்தியதினாலே பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் என்பதை இஸ்ரவேல் ஜனமே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். திருப்புவோம் மத்தேயு 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். வேதத்தில் உடனே என்ற பதம் அதிகமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் டிரான்ஸ்லேஷன், இயேசு தமது உதவிக்கரத்தை நீட்டி அவரை தொட்டு, அது என் சித்தம், சுகப்படுத்துவது என் சித்தம், சுகப்படுத்துவது என் விருப்பம், உமது தொழுநோய் இப்பொழுதே நீங்குவதாக என்றார். உடனே அந்த தொழுநோய் நீங்கிற்று என்று பார்க்கிறோம். இன்ஸ்டன்ட்லி, இன் அ ஸ்பிளிட் செகண்ட் அந்த நோய் நீங்கிற்று என்று பார்க்கிறோம். அதை பார்த்த மக்கள் எல்லாம், எப்பா தேவ மாத்திரம் சுகப்படுத்தக்கூடியதை இவர் போய் தொட்டார், குஷ்டரோகி நல்லா இருக்க ஒருத்தர் தொட்டால் குஷ்டரோகம் பரவுன்னு சொல்லுவாங்க. லெப்ரோமேட்டஸ், அதாவது 2 டைப் ஆஃப் லெப்ரசி இஸ் தேர், 1 கைண்ட் ஆஃப் லெப்ரசி இஸ் வெரி டெரிபிள், ஷுட் நாட் கோ அண்ட் டச், ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை அவன் தொடலை, இவர் போய் தொடுறார். இயேசு கிறிஸ்து வீரத்திலிருந்து அந்த அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் தலைகளை முறிக்கும், அபிஷேகம் நோய்களின் வலுவை குறைக்கும், நோய்களின் காரணத்தை வேரோடு பிடுங்கி அது குப்பையில் எரியும். ஆகவே முதலாவது அபிஷேகம். 2வது அதிகாரம், போங்க, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், பிதா என்னை அனுப்பினார், நான் அற்புதங்களை செய்தேன், நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் அற்புதங்களை செய்யுங்க. பிதா அனுப்பின மாதிரியே நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அத்தாரிட்டி, த அத்தாரிட்டி தட் ஜீசஸ் ஹஸ் வெஸ்டட் இன் மை வாய்ஸ்
can nullify and cancel sicknesses if you have faith. வேதம் தரும் அதிகாரம், வாக்குத்தத்தங்கள் தரும் அதிகாரம். மூன்றாவது மனதுருக்கம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நோயாளிகள் வரும்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மனதுருக்கம் வேண்டும். The very same compassion with which Jesus Christ was healing should be the compassion in your heart. You should be moved with the compassion. We read it again and again in the Word of God. Jesus was moved with compassion and healed them all. அவர் மனதுருக்கம் அடைந்து மக்களை குணப்படுத்தினார். இந்த மூணு ஆயுதங்கள், அனாயிண்டிங், அத்தாரிட்டி, கம்பேஷன், ஓகே, இந்த மூன்றும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், இது என் விருப்பம், இவரால் சுகப்படுத்த முடியும் என்பதில் எள்ளளவேனும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன சந்தேகம் இருக்கு, இவர் சுகப்படுத்துவாரா? உங்களால் சுகப்படுத்த முடியுமான்னு இயேசுட்ட கேட்டால், நீங்கள் சுகப்படுத்த முடியும் அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு சித்தம் இருக்கா? டு யூ லைக் டு ஹீல் மீ அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, சித்தம் இருக்குப்பா, அதுதான் நான் வந்திருக்கேன், என் சித்தமே சோகப்படுத்துகிறதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த மூன்று ஆயுதங்களும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது சுகம் கிடைக்கும். நோயை கண்டு பயப்படக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, லூக்கா 5:31. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லைன்னு பைபிளே போட்டிருக்கு ஐயா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது பைபிளில் போட்டிருக்கு, அதே பைபிளில் தான் போட்டிருக்கு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று மத்தே 8:17 இருக்கு. அவர் நோய்களை சுமந்தார்னு போட்டிருக்கு. முதல்ல போட்டது, உன் விசுவாசம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட கட்டாயம் போயார். சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்கு ரெண்டு கண்ணிலையும் கேட்ராக்ட் வந்துச்சு, பார்க்க முடியல, டாக்டர் சொல்கிறார் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு. நான் விசுவாசமாக இருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சுகமாகும். நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லை, நீங்கள் டாக்டருக்கு போகாத காரணம் பயம், பயத்தினால தான் போகாமல் உட்காந்துட்ருக்கீங்க, அதனால் விசுவாசம்னு சொல்லாதங்க, கண் மோசமாயிரும், குருடாயிருவீங்க, போங்க டாக்டர், போகணும், நல்ல டாக்டர் இருக்காங்க, நான் போனேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் சில சமயங்களில் சோதனைகளை அனுப்புகிறார். சோதனைங்கிறது டெஸ்ட். பிசாசு சொல்லுவான், ஆண்டவரே இந்த விசுவாசிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டு பரிட்சை வைக்க போகிறேன்வார். கொஸ்டின் பேப்பரை இயேசு கிறிஸ்து தயாரிக்க மாட்டார், பிசாசு தான் தயாரிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிள்ளை கொடு, என்ன கொஸ்டினாக கொடு, யோபுக்கு கொடு, ஆனால் அவன் ஜெயிச்சிடுவான், அவன் பாஸ் மார்க் வாங்கிடுவான். கட் அவுட் மார்க் எது வைனாலும் சரிப்பா, 100% வாங்கி பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு. ஏன் சிலரெல்லாம் கேட்பாங்க, நான் கர்த்தரிடத்தில் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன், இந்த தசம்பாவும் கொடுக்குறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, உனக்கு வராமல் வேறு யாருக்குமா வரும், உன்னை ப்ரொமோட் பண்ணணுன்னு கர்த்தர் இந்த பிரச்சனையை கொடுத்துருக்காரு, நீ வந்து எனக்கு ஏன் வந்ததுன்னு உட்கார்ந்து இருந்தனா இன்னும் பெரிய பிரச்சனை வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எங்கள் காலுக்கிழ கீழே தான் இருக்கும், காலுக்கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு தான் நிற்போம், வராதுன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து வந்ததுன்னா இந்த கால், அங்கேருந்து வந்ததுன்னா இந்த கால், காலுக்கடியில் தான் பிரச்சனைகள் இருக்கணும். ஆகவே சோதனைகள் சாதனைகளுக்கான விசுவாச பயிலரங்கங்கள், ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ். ஆண்டவர் சோதனை அனுப்புனார்னா பார்க்குறார். பிசாசு வந்து தேவன்கிட்ட கேட்டான், யோபுவை போய் உங்கள் பிள்ளையை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், பெரிய கொஸ்டின் பேப்பர் தயாரிச்சிருக்கேன், சாய்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர். உடனே ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறார், உற்று நீ போய் இந்த கொஸ்டின் பேப்பரை கொடு, ஆனால் உயிரை வாங்காத, எல்லாம் செய், என்ன வேணாம் செய், உயிரை மாத்திரம் வாங்காத, அதுதான் ஒரே கண்டிஷன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தான், யோபு பாஸ் பண்ணானா ஃபெயில் ஆனானா, முதல்ல கொஞ்சம் ஜோதி போயிட்டா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பிசாசு தான் எடுத்தான், அவன் தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தான், அவன் தான் எடுத்தான். யோவான் 10:10 சொல்லுது, அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அவர் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவர், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவர் அதுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்திருக்கார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், மருந்துகளினால் குணமாகலாம், அவருடைய தழும்புகளினால் குணமாகலாம், உங்களுடைய சாய்ஸ் எது. இன்றைக்கு ஆண்டவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்கும் வேளையாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனதர் கிரேட் பிரின்சிபிள் ஃபார் ரிசீவிங் ஹீலிங் இஸ் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் டிராஸ் த ஹீலிங் ஃப்ரம் அபவ் ஆஸ் அ மேக்னட் டிராஸ் அயன் ஃபைலிங்ஸ். ஒரு காந்தம் இரும்பு துகள்களை கவர்ந்திழுப்பது போல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும்,
பரலோகத்திலிருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுத்தரும். நீங்கள் எதிர்பார்க்கணும். எதிர்பார்ப்புக்கு கிரேக்க வார்த்தை பிராஸ்டோகூன். பிராஸ்டோகூன் என்ற அந்த கிரேக்க வார்த்தை பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நின்று எதிர்பார்ப்பது. வேதாமத்தில் ஒருத்தனுக்கு விருந்தாளிகள் 12 மணிக்கு வந்துட்டான். சொல்கிறான், பசியாக இருக்குது, சாப்பிடலை, ஏதாவது கொடுங்க. இவன்ட்டு ஒன்றும் இல்லை, இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான், போய் கதை தட்டுறான். தட்டினோன்னு சொல்கிறான், நான் பிள்ளைகளோடு படுத்திருக்கேன், எந்திரிக்க முடியாது. மறுபடியும் தட்டுறான், மறுபடியும் தட்டுறான். சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவனுக்கு ரொட்டி கொடுக்குறான். இதுதான் அன்யூ ஐடாஸ்னு கிரேக்கத்தில் போட்டுருக்கு. அன்யூ ஐடாஸ்னால் வெக்கமில்லாமல் வாங்குகிற வரைக்கும் சண்டை போடுறது. நம்மளாம் ரொம்ப வெக்கப்பட்டுருவோம். நம்ம வெக்கப்பட்டால் தெரியாது. வெள்ளக்காரன் வெக்கப்பட்டால் முகம் செவக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வெக்கப்படுறது தெரியாது. வெட்கத்தை பார்க்காமல் இருந்து பதிலை பெற்று செல்லும் ஒரு தன்மை, அதுதான் அதுதான் வேணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே நிக்கனார் அல்லது சூசான் என்ற ஒரு பெரிய கதவு இருந்தது. பியூட்டிஃபுல் கேட் மேட் அவுட் ஆஃப் கொரிந்தியன் பிராஸ். பிக் கேட், பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல் என்ற அந்த சூசான் கேட்டுக்கு பெயர். அந்த அலங்கார வாசலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். யார்? பிச்சைக்காரன், பிறவி முதல் முடவன். அவனை எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. தீட்டு வந்து வச்சுருவாங்க, ஒரு தண்டை துண்டை போட்டுருவாங்க, அதில் எல்லோரும் காசு போடணும். பேதுருவும் யோவானும் வராங்க. அவன் மனந்திரும்பிய பேதுரு. அடுத்தது யோவான். யோவான் யார்? ராப்போஜனத்தின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த இயேசுவுக்கு அன்பான சீஷன். 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பொழுது, ஐயோ நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அடைச்சிருவாங்கப்பா, அதனால் வேண்டாம், போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருந்துடலான்டா. யோவான், பரவாயில்ல. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன் தாயாரை பார்த்துக்கப்பா, ஸ்திரியே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் தாயும் கூட்டு போனான். கம்பேஷன். பீட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிப்பன்டன்ஸ், ஜான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்பேஷன். போத் ரிப்பன்டன்ஸ் அண்ட் கம்பேஷன் ஜாயின்ட்லி கோஸ் டு த டெம்பிள் ஃபார் ப்ரேயிங். மூன்று விதமான ஜபம். காலையில் ஒரு ஜபம், அது ஆபிரகாமின் ஜபம். மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஜபம், அது ஈசாக்கின் ஜபம். சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஜபம், அது யாக்கோபின் ஜபம். இந்த 3 ஜபத்தில் கஷ்டமான ஜபம் மின்சா பிரேயர் என்று எபிரேயத்தில் அழைக்கப்படும் 3 மணி ஜபம். பேதுருவும் யோவானும் மத்தியானம் 3 மணிக்கு போனாங்க. ஏன் 3 மணிக்கு போனாங்க? மத்தியானம் 3 மணிக்கு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட், அது முடிந்தது. டெட்டலஸ்தாய் இன் கிரீக் இஸ் ஜீசஸ் செட். பேதுருவாகிய மனந்திரும்பிய பேதுரு, யோவானாகிய மனதுருக்கம் உள்ள யோவான், ரெண்டும் போது. போனவுடனே அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லை, பிச்சைக்காரன் காசு கொடுக்கணும், எல்லோரும் காசு எடுத்துகிட்டு போய் போட்டு தான் போவாங்க. ஆனால் இந்து டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருக்குது, பீட்டர் அண்ட் ஜான். அதனால் வேறு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தோனோ தெரில, ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். அந்த எதிர்பார்ப்புக்கு போட்டிருக்க வார்த்தை தான் ப்ராஸ்டோகூன். இந்த பசங்க ரெண்டு பேரையும் எதையாவது இவங்கிட்டருந்து வாங்காமல் நான் விட போகிறதில்லை. ப்ராஸ்டோகூன், அந்த எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்போம், போகாது இனி வராது, இனி எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. எதனால் எதிர்பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு தான் விடணும். ஆகவே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 3:4-5 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பிறவியிலிருந்து சப்பானியாய் இருக்கும் பிச்சைக்காரன் பேதுரு யோவானிடத்தில் இருந்து, மனந்திரும்புதல் மனதுருக்கத்திடத்திலிருந்து, ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினான். என்ன நடந்தது? பார்த்தான், கிடைக்குது. அவன் என்ன சொன்னான்? வெள்ளியும் பொண்ணு கொண்டு வரலப்பா, எங்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம். அடுத்தது, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையானது இயேசுவின் நாமம். God has given the power of attorney to make use of his name. எனக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்கணுமானா நான் விற்காமல் இருக்கிறதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி, இவர் ஸோ அண்ட் ஸோ கேன் செல் த லேண்ட் ஆன் மை பிஹாஃப். தட் இஸ் பவர் ஆஃப் அட்டார்னி டு யூஸ் மை நேம். ஜீசஸ் வென் ஹி லெஃப்ட் ஆன் திஸ் இயர், ஹி கேவ் அ பவர் ஆஃப் அட்டார்னி டு ஆல் த பிலீவர்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் ஹிஸ் நேம். அவருடைய பெயரை பயன்படுத்தும் அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கார். அந்த பேரை நம்ம பயன்படுத்தணும். அந்த பேரில் வானம், பூமி, பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்.
பூமியில் உள்ளவர்களுடைய முழங்கால்கள் மனிதர்களுடைய முழங்கால்கள் முடங்கும் என்று சொன்னால், கேன்சருங்கிறது உயிரில்லாத ஒரு கிருமியினால் வரக்கூடியது. கேன்சர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். அந்த கேன்சரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பக்கத்தில் வச்சா என்ன செய்யும், அது முழங்கால் படிட்டு ஐயா போயிடுற ஐயா, பிரிசனர் ஆஃப் வார் என்ன செய்வாங்க தெரியுமா, முழங்கால் படியில் வச்சு தான் அவங்கள ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரி திருடுனா இவன் ஜெயிலில் போகிறான் அப்படின்னு. அதே மாதிரி நோய்கள் இயேசுவின் நாமத்திற்கு மண்டியிடும், முழங்கால் படியிடும், அவரை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு விட்டு போய்விடும். மேக் யூஸ் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ். Jesus has given the power of attorney to every one of you to make the best use of his name. Vanandrathile kollivai sarpam sarap nagas Hebrew la adu kadichiduna odane and edathile katti varum oru edathile katti varum innoru edathile katti varum and kattinudaya nuni vande cigarette kolthi vecha eppadi irukuma apdi mari eriyum kollivai kattin mele oru kolliya vecha mari அந்த வாயில் கொல்லி வச்ச மாதிரி அது வலிக்கும், டீஹைட்ரேஷன் ஆகி உடனே செத்து போவானுங்க. நம்ம ஊர்களெலாம் கமிட்டி போடுவாங்க, வாலிபர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அசைன்மெண்ட், இலவசமாக திருச்சபையிலேருந்து ஒரு கம்பு கொடுக்கப்படும், நீங்கள் சுற்றி போய் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பாம்புகளை அடிக்க வேண்டும். பாஸ்டர் சொல்வார், வாலிபர்களுக்கு தான் இது, நமக்கு கிடையாது பாஸ்டர், நீங்களும் வாங்க போகலான்ட்டா என்ன பண்ணுவான். கமிட்டியில் இப்படி தான் நடக்கும் பேச்சு, இவங்க கம்பி எடுத்து போகிறாங்களா, அடுத்த கமிட்டியில் 15 பேர் ஒருவனும் இப்பொழுது உயிரோடு இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்துட்டான். எண்ணாகமம் 21:8-9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு டீஹைட்ரேஷன் ஆகி பாயில்ஸ், வாட்டர் இஸ் ட்ரெயின்ட் அவுட் ஆஃப் த பாடி அண்ட் பிகம்ஸ் பாயில்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இவர் இங்கே என்ன சொல்கிறாரு, மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய கம்படு அதில் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை அப்படின்னு சொல்கிறார். எத்தனையோ பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க, இவர் சொல்கிறாரு மூளைக்கு ஏறாது. தேவனுடைய பல காரியங்கள் லாஜிக்கில் நீ யோசித்து பார்த்தன்னா உனக்கு நடக்காது. உங்களுடைய தர்க்கத்தை லாஜிக்கை யூஸ் பண்ணாதுங்க, உலக மூளையை பயன்படுத்தி இது இப்படி இருந்ததுன்னா அப்படி வருமே அப்படின்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் 1.5 வருஷம் பெட்ரிட்டனாக இருந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிங்க இப்போ எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கும்போது எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க, தேங்க்ஸ் பாஸ்டர் இப்போ நடக்கிறான் பாஸ்டர், அப்படியா சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் 3:8 அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இவ்வளவு நாளும் தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்டிருந்தவன் சோமடைஞ்சோடனே, பேதுரு யோவானே நல்லா சம்பளம் வந்துட்டு இருந்துப்பா, வேலை செய்யாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 நேரம் எல்லாரும் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாங்க, இப்போ நீ சோகமாக்கிட்ட நாளைக்கு வந்து உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி கவலைப்படலை. என்ன செய்தான், அவன் குதித்து. அப்போ ஒருத்தன் பார்க்குறான், டேய் நேற்று இந்த பிச்சைக்காரங்க தான் காசு போட்டேன் நடக்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ குதிக்கிறான். கர்த்தருக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும், எவ்வளவு நன்மை செய்திருக்கார் ஆண்டவர். எப்பமா நினச்சிருக்கீங்களா, பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார். When you are healed, Jesus is glorified in your through your body. சரீரத்தில் சுகமடைஞ்சா ஆரோக்கியம் வரும். ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. My words are spirit and life. It is a two-edged sword. ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு வாள், ஒரு பட்டயம். அந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டாலும், விசுவாசம் நிறைந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டாலும், அது ஒரே கிரியையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there are 3 kinds of healing. Healing of the body, சரீரத்தின் நோயை குணப்படுத்துது. Healing of the soul, depression, mental disorders. Healing of the spirit. When you have the healing of the spirit, you will be reconciled with God. தேவனோடு மனம் பொருந்துவீர்கள். கர்த்தருக்குள் அன்பான சிலுவையை பாருங்க. சிலுவையில் கையில் ஆணி, ரேடியஸ் அல்னா 2 எலும்புக்கு மத்தியில் ஆணி, இங்கேயும் ரேடியஸ் அல்னா எலும்புக்கு மத்தியில் ஆணி.
ரத்தம் கொட்டுது, தலையில் முள்முடியில் ரத்தம், இருதயத்தை பஞ்சர் பண்ணி ரத்தம், பஞ்சர் பண்ணி ரத்தம், அப்படி ரத்தம் கொட்டிட்டு அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. The front portion of the Lord Jesus Christ where we see the blood oozing out, that cleanses our sin. அவருடைய ரத்தம் நம் பாவங்களை சுத்திகரிக்கிறது. சிலுவைக்கு பின்னால் போங்க, முதுகில் 39 அடி அடித்து தழும்பு இருக்குது, அந்த தழும்பு நம்மை குணப்படுத்துகிறது. முன்பக்கம் ரட்சிப்பு ரத்தம், பின்பக்கம் போனால் தழும்பு தெய்வீக சுகம். இப்பொழுது ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் சிக், போத் இன் த ஆடியன்ஸ். I just speak to diabetes first. Every cell in the pancreas be alive. I activate the pancreas to secrete the right kind of insulin and right quality of insulin to nullify the blood sugar right now for whoever is suffering with the sugar problem. God who has healed me of diabetes is not a respecter of persons. He who has healed me can heal you right at this moment. Many people are having the spirit of infirmity. Ella solraga vayasanadanala balavinam, vayasanadanala balavinam varanum bible solla 120 vayadil moseyin balan korayavillai. Sarirathilirundu balavinathin aaviyai vilakki naan kanda yesu kristuvin kaalgalil ulla thalumbugalukkulle I submerge the root cause and the effect of sickness. ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், வாட் எவர் ஆர்த்ரைட்டிஸ் இட் மே பி, ஐ டோன்ட் கேர். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசரத், தேய்ந்து போன எலும்புகள் தேய்மானம் நீங்கி இப்பொழுது பலனடைகிறது. ஐ டோன்ட் சீ த காங்கிரிகேஷன் அலோன், ஐ சீ மெனி பீப்புள் வாட்சிங் த ப்ரோக்ராம் ஹேவிங் ஆர்த்ரைட்டிஸ், not able to walk with pain because of pain. உங்களுடைய எலும்பு தேய்மானம் நீங்குகிறது, இடுப்பில் உள்ள வலி நீங்குகிறது, முதுகில் உள்ள வலி நீங்குகிறது. அடிக்கடி 10 வருடமாக தலைவலியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற சகோதரியே, உன் தலையில் நெற்றியில் கை வை, இப்பொழுது சுகமடைகிறது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாய். அந்த தலைவலிக்கான சைனஸ்க்கான காரணத்தையும் அதன் தலைவலியின் காரியத்தையும் ரெண்டையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள்ளே நான் அமர்த்தி புதைய செய்து ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன். நேசிக்கிறேன் என்பதன் நேசத்தை நிரூபிக்கும்படிதான் அவர் உங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறார். நேசத்தை நிரூபிக்கும்படிதான் அவர் இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். போதகர் விக்டர் ஞானராஜ் ஒலிப்பதிவு செய்துள்ள 400க்கும் மேற்பட்ட செய்திகள் டிவிடிகளில் உள்ளன. விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143132545447. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9193451000944. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18-32 மங்கம்மாள் சாலை திருச்சி 620021 தமிழ்நாடு இந்தியா.